அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளாக நம்ம மக்களுக்கு வந்து ரொம்பவே குழப்பமாக இருக்கும் என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிசியில் அடிக்கடி ஏதாவது ஒரு நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிஎஸ்டிஎம் ரெண்டாவது இந்த சிஓஏ பிஎஸ்டிஎம் கூட யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இந்த சிஓஏ வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சார் இது வந்து கன்ஃபார்மாக நான் வந்து படிக்கணுமா அப்போ நான் இப்போவே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டாங்க ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கம் தான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த சிஓவை பற்றி நான் சொல்லி சொல்லிடுறேன் சரிங்களா இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் இது இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்குக்கு செலக்ட் பண்ணுறவங்களுக்கு சரிங்களா ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னா சார் நான் இப்போவே முடித்து வச்சுக்கணுமா அதாவது எக்ஸாமுக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்குமா டைப்பிங் மாதிரி இது ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவே இருக்காது சரிங்களா மேக்ஸிமம் இருக்காது அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க சரிங்களா சரி அப்படியே இருந்தாலும் அடுத்து வர்ற எக்ஸாமுக்கு இதை அமல்படுத்துவாங்களான்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு ஒரு எக்ஸாமுக்கு கழித்து தான் வந்து அமல்படுத்துவாங்க உடனே கொண்டு அமல்படுத்த மாட்டாங்க அப்போ இப்போ சப்போஸ் இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இனிமேல் வர்றவங்களுக்கு இந்தது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரூப் ஒரு ஜனவரியிலையோ பிப்ரவரியிலேயோ கால்பெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் எப்படி நீங்கள் வந்து இந்த சிஓயை வந்து முடிக்க முடியும் கண்டிப்பாக வந்து முடிக்க முடியாது இது வந்து ஒரு மூணு மாத கோர்ஸோ இல்லைனா ஆறு மாத கோர்ஸோ வந்து ஆகும் அதுவும் இந்த சிஓயோ முடிக்கிறதுக்கு டைப்பிங்கில் ஜூனியர் ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வந்து ஆயிடும் அப்போ நம்ம ஆஸ்பிரெண்ட் சும்மா இருப்பாங்களா கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்களா இது வந்து எங்களுக்கு வந்து தடுக்குது வேலைக்கு வ வர வந்து தடுக்குது கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்களா சரிங்களா இது வந்து பேசிக்கான ஒன்று இந்த மாதிரி வந்து வராது மேக்சிமம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வராது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் படிச்சிருக்காங்க இல்லையா டைப்பிஸ்ட் படித்தவங்களுக்கு இது வந்து வேணும்னா கட்டாயம் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து வரலாம் இனிமே வந்து வரலாம் ஆனால் இது வந்து இன்னும் வந்து கரெக்டாக இன்னும்னு சொல்லலை சரிங்களா அதுக்கப்புறம் யாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இது வந்து தேவை எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னால் இது வந்து வாங்கியிருக்கணும் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் சொல்லலை சரிங்களா வேலை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறு மாதத்துலையோ இல்லை ஒரு வருஷத்துலையோ கண்டிப்பாக இந்த சிஓஐ வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வேணாம் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு எக்ஸாமுக்கு இது ஒரு குவாலிஃபிகேஷனாக வைக்க மாட்டாங்க வச்சாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சுயர் சரிங்களா அப்படி வச்சாங்கன்னா டிஎன்பிசியில் கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் பதினேழு லட்சம் பேர் அல்லது பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டைப்பிஸ்ட்டு சிஓ எல்லாம் முடிக்காமல் தான் இருக்காங்க அப்போ அவங்களோட வாழ்க்கையில் என்ன ஆகிறது ஸோ அதெல்லாம் சான்ஸ் கிடையாது இப்போ குரூப் ஒன் படிக்கிறவங்க இப்போ டைப்பிஸ்ட் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து படிக்க மாட்டாங்க குரூப் டூ படிக்கிறவங்க டைப்பிஸ்ட் படிச்சுருப்பாங்களா படிக்க மாட்டாங்க இந்த டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது குரூப் ஃபர்க்கு மட்டும் தான் படிப்பாங்க அப்படிங்கிறப்ப நிறைய ஆஸ்பரன்ஸ் வந்து இது எக்ஸாமே எழுத முடியாமல் போயிடும் சரிங்களா அப்படிங்கிறப்ப ஷுயராக இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்காக இதை வைக்க மாட்டாங்க வேலை வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலேயோ கொடுங்க அப்படிங்கிற நான் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி குவாலிஃபிகேஷன்காக வைக்க மாட்டாங்க ஸோ எந்த ஒரு பயமும் கிடையாது சரிங்களா நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு சார் நான் வந்து படிக்கணுமா படிக்கணுமா சான்ஸ் எடுது அந்த மாதிரி வந்து இருக்கவே இருக்காது சரிங்களா அப்படி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படி மேக்ஸிமம் வந்து வராது சப்போஸ் அப்படி கொண்டு வந்துடுறாங்க இனிமேல் வந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க சரிங்களா டைம் கொடுக்காமல் எப்போயுமே பண்ண மாட்டாங்க சரி இந்த விஷயம் வந்து முடிஞ்சு போச்சு ஆட்டோமிஷன் அப்படிங்கிற ஒரு படிப்பு வந்து முடிஞ்சு போச்சு சரிங்களா சரி அடுத்ததாக பிஎஸ்டிஎம் இந்த பிஎஸ்டிஎம்மில் நிறைய டவுட் வந்து வருது சார் நான் வந்து தமிழில் பிடிச்சிருக்கேன் இங்கிலீஷ் பிடிச்சிருக்கேன் ஒரே ஒரு இதுதான் டென்த்து குவாலிஃபிகேஷனில் வச்சு வர்ற எக்ஸாம்ஸுக்கு டென்த்தில் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வாங்கி வாங்கியிருக்கணும் சிக்ஸ் டூ டென்த்து அல்லது ஒன் டு டென்த்து அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும் சரிங்களா குரூப் ஒர்க்குன்னா பிஎஸ்டிஎம் டென்த்து வரைக்கும் வச்சுருக்கணும் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி லெவல் அப்படின்னா டிகிரி லெவல் அப்படின்னா இப்போ குரூப் டூ எடுத்துக்கோங்க இப்போ குரூப் டூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னா டென்த்து டுவெல்த்து அடுத்து யூஜி அதாவது காலேஜ் சிக்ஸ் டு டென்த்து வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்கும் அதாவது சிக்ஸ்த் டு டென்த்துன்னு சொல்கிறத விட டென்த்து தான் மேக்ஸிமம் டென்த்தில் உள்ள அந்த பிஎஸ்டிஎம் இருக்கும் இல்லையா அதுதான் ஒரு சில பேர் கேட்குறாங்க சார் ஒன் டூ எயித்து வரைக்கும் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சுருந்தேன் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது இந்த டென்த்து மேக்ஸிமம் டென்த்து தான் பேஸ் பண்ணுவாங்க ஸோ டென்த்து அடுத்து டுவெல்த்து அடுத்து யூஜி இந்த மூணில் பிஎஸ்டிஎம் இருக்கணும் சரிங்களா சார் நான் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் வருவாங்க டிப்ளமோவில் நீங்கள் தமிழில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இங்கிலீஷில் டிப்ளமோ நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை சரிங்களா ஏன்னா டிப்ளமோ பார்க்குறப்ப நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் டுவெல்த்தை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஆனால் நீங்கள் டிப்ளமோ அதாவது டென்த்து அடுத்து டிப்ளமோ அடுத்து யூஜி பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிப்ளமோ அப்படிங்கிறது பார்ப்பாங்க அது தமிழில் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க சரிங்களா யூஜி தமிழில் பண்ணிட்டீங்க டென்த்து தமிழில் பண்ணியிருக்காங்க ஆனால் டிப்ளமோ இங்கிலீஷில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலுக்கு ஏற்படுத்தும் சரிங்களா நான் திரும்ப ஒரு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து குரூப் டூ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டென்த்து பிஎஸ்டிஎம் டுவெல்த்து பிஎஸ்டிஎம் அடுத்ததாக காலேஜ் பிஎஸ்டிஎம் சார் பிஎஸ்டிஎம்னால் என்ன தமிழ் டிகிரி படித்தா மட்டும் தான் பிஹெச்டிஎம்மா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தமிழ் வழியில் படித்தா பிஎஸ்டிஎம் இப்போ இன்ஜினியரிங்கே இருக்குது சிவில் மெக்கானிக்கல் இருக்குது இந்த சிவில் மெக்கானிக்கலில் தமிழில் படிக்கலாம் அப்படி தமிழில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அது பிஎஸ்டிஎம்மில் சேரும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பிஎஸ்டிஎம்மோட இது நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து கீழே வந்து கேள்வி கேட்குறீங்க சார் நான் வந்து இது படிச்சிருக்கேன் அது படிச்சிருக்கேன் எனக்கு வந்து பிஎஸ்டிஎம்மில் வருமா வருமா வருமான்னு கேட்குறீங்க ஸோ தான் வந்து விஷயம் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பிஎஸ்டிஎம் கொண்டு வராங்க அதாவது டிகிரி அப்படின்னா டென்த்து டுவெல்த்து காலேஜ் மூணுமே பிஎஸ்டிஎம்மில் இருக்கணும் தமிழில் ப படிச்சிருக்கணும் இது இவ்வளோ தான் கான்செப்ட் அது வந்து டிகிரிக்கு ஏற்ற மாதிரி தான் அதாவது குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் குரூப் ஃபோர்னா டென்த்து வர படித்தா போதும் நீங்கள் ஒரு சில பேர் கேட்குறீங்க சார் குரூப் ஃபோருக்கு காலேஜில் தமிழ் படிக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது குரூப் ஃபோருக்கு டென்த்து தமிழில் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை சரிங்களா ஓகே மேக்ஸிமம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி